Hello guys, good morning. इन्हें पातीना March 28th Saturday. So March 19 था ये bike करता 2013 ला. So इन्हें वाला 8 वर्ष अच्छी नहीं तोड़ा. नहीं तो कुछ office work अभी ना मोड़ा मला टाइडा नला एक गेम में पोल है. So इन्हें सनी के लम्बा नमो bike करते रु पीटे पला पला ना का पोरो. अधिक दाम पोरो अधिक एंगा पोरो एम्प्लिंग सुली काम किया उन लोग के पारेंगे. Already general service ला उन दिन आने पानी टेंशन ला विषय मिला. அது தனியாக வீடியோ வரும். இப்போதைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பைக் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டும் காமிக்கிறேன் உங்களுக்கு. அது வாங்க போகலாம். சார் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. வண்டி ஜென்ரல் வாஷ்லாம் ஓரளவுக்கு முடிச்சாச்சு. இப்போ வந்து சும்மா பலபலம் நடக்க வேண்டியது தான் வேலை. ரைடர் சுபு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு நமக்காக அந்த இடத்துல. ஸோ ஏன்னா அவரும் வந்து பல ஆக்கணுன்னாரு. அதான் போகிறோம். இப்போ வந்து முடிஞ்சால் சிஎம் வீட்டு வெளியே போகலாம், இல்லைன்னா நம்ம பாட்டு நேராக போயிட்டே இருக்கலாம். உடனே ராங் ரூட்டில் போகிறோன்னு நினச்சிக்காதீங்க. இந்த பக்கம் சின்ன சந்து இருக்குது, அதுக்குள்ளே போகணும். அதுக்காக தான் இப்படி வந்தேன். ஸோ இந்த வழியாகவும் போகலாம். நம்ம சிஎம் வீட்டுக்கு முடிஞ்சால் காமிக்கிறேன் பாருங்கள் சிஎம் வீடை. சாரி, இந்த லெஃப்டில் தான் போகணும். மொதல் வீடாக அவருக்கு தான். ஸோ நம்ம வர வேண்டிய இடம் வந்தாச்சு. 5K காசு கிடையாது. நம்ம போகிறது வந்து 3M. 3Mக்கு தான் போகிறோம். வண்டி பலபல் நாக்கிறோம், டக்கர் பண்ணுறோம். ஓகே, சொன்ன மாதிரி வந்துட்டோம் கடைக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா 3M கார் கேன் இருக்குது சேலத்தில். ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். எதுக்கு வந்தோன்னு சொல்லியிருக்கேன்ல, பலபலம் நாங்கள் போகிறோம் நம்ம வண்டியை. அதுதான் 9 வருஷம் ஆகுது. நம்ம வண்டியை கொஞ்சம் பலபலம் ஆகி இன்னும் ஒரு 9 வருஷம் ஓட்டலாமே அப்படின்னு தான். 9 வருஷம் இந்த வண்டியில் இன்னும் 15 வருஷத்துக்கு இருக்குல்ல, இன்னும் ஓட்டலாம். இல்லை நமக்கு கவர்மெண்ட் தான் சொன்னேன், இன்னும் 15 வருஷம் ஓட்டலாம் நம்ம பழைய வண்டிலாம். அதுக்காக ஒன்றும் பிரச்சனை இல்லை. கார்காரன் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா 3M கார் கேர் தான் போட்டிருக்காங்க. யாரும் வரமாட்டாங்க பைக்கில். இங்கே சேலத்தில் வந்து 3M கார் கேரில் வந்து பைக்குமே பண்ணுறாங்க. டெஃப்லான் கோட்டிங்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 650 ரூபீஸ் தான் வருது. பண்ணலாம். டெஃப்லான் கோட்டிங் போய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பைக் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏற்கனவே பார்த்துருப்பீங்க என் பைக் இப்போ என்ன நிலமையில் இருக்குன்ட்டு, எவ்வளோ கேவலமாக இருக்குன்ட்டு. கொஞ்சம் மாடிஃபிகேஷன்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பொறுமையாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து வண்டி குளிப்பாட்டி அழகுபடுத்தலாம். இது கம்பெனி கொடுக்குறது ரைட்டு சுகு தான். அவர் தான் டெஃப்லானே பண்ணிடலாம் அப்படின்ட்டாரு. அதனால தான் இங்கே வந்திருக்கோம். தரமாக 2 வண்டியும் பண்ணிவிட்டு வீடியோ காமிக்கிறோம் பாருங்கள். என்னென்னா எக்ஸ்டீரியர் பாலிஷு. ஸோ இது பேசிக் எப்படி ப்ராசஸ்ன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஃபுல்லாக வாஷ் பண்ணிடுவோம். வாஷு வீல்ஸில் இருக்கிற ஸ்டெயின்ஸு எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு ஸ்பெஷல் மெட்டீரியல் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வாஷிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வாஷிங் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா பாலிஷிங் வந்து 3 ஸ்டெப்ஸ் ஆஃப் பாலிஷ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பேசிக் பார்த்தீங்கன்னா ரப்பிங்கு. ஸோ ரப்பிங் எப்படி அப்படின்னா மிஷின்ஸு. ஸோ இதுதான் டோட்டலாக இது பார்த்தீங்கன்னா 3Moட ப்ராடக்ட்டு. ஸோ 3M ரப்பிங் ப்ளஸ் 3M ரப்பிங் பேடை யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா மிஷின் பாலிஷ்னு சொல்லுவாங்க. ஸோ மிஷின் பாலிஷ் மெட்டீரியல் இது பேடு. ஸோ இந்த 2 ஸ்டெப்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 2 மிஷின் ப்ராசஸ்ஸு. ஃபைனல் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வேக்சிங்கு. ஸோ வேக்சிங் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பேஸ்ட் வேக்ஸ். ஸோ இது பேஸ்ட் வேக்ஸு ஃபைனல் வேக்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் ப்ராசஸ்ஸு. ஸோ இந்த பேஸ்ட் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிட்டு ஃபைனலாக வந்து கிளாத் மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு யூஸ் பண்ணிட்டு ஸோ ஃபைனலாக வந்து கம்ப்ளீட்டாக ஸ்னேக்கிங் பண்ணிடுவோம். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆஃப்டர் 3 லேயர் ஆஃப் பாலிஷ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயர் பாலிஷு ஸோ டயர் கலைட்டு எல்லாம் கம்ப்ளீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி வெஹிக்கிள் வந்து நம்ம டெலிவரி பண்ணுவோம். இப்போ சதீஷ் வந்து க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணார் நமக்கு எப்படி எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 3 லேயர் ஆஃப் கோட்டிங் பண்ண போகிறாங்க, 2 வந்து மிஷினு, ஃபைனல் வந்து வேக்சிங் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு 2 லேயருமே மிஷின் தான் லேயரிங் தான், அதுக்கப்புறமேட்டு தான் இது பண்ணுறாங்க. 3 லேயர் முடிச்சதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ரிம்மு வீல்ஸ் எல்லாமே வந்து நல்லா அது தனியாக பாலிஷிங் தனியாக அது போடுறாங்க. இவ்வளோ வேலை பண்ணுறாங்க 650க்கு தான், சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டு ஃபைனல் டச் எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். இன்னொரு விஷயம், இந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்றது சீரியஸாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. வண்டி ஜஸ்ட்டு கழுவி நீட்டாக ஒரு மிஷினில் ஒரு கோட்டிங்கை போட்டு கொடுத்துருவான்னு நினச்சேன். ஆனால் நம்ம வண்டியை வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வண்டி வந்துட்டு எந்த அளவுக்கு டேக் கேர் பண்ணி பண்ணுவோமோ அதை விட பெட்டராகவே பண்ணுறாங்க. ஸோ முடிச்சுட்டு இதை நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோமா இல்லைன்றது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இன்டென்ஸ் ஸ்ப்ரே, இது எது எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். பார்த்திங்கன்னா ரஸ்டெல்லாம் இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம சென்னை மாதிரி சிட்டியில் பார்த்திங்கன்னா துப்பு கற்றுக்கிறதுனால இந்த சால்ட்டெல்லாம் ஃபார்ம் ஆகும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்ப்ரே. பார்த்தீங்கன்னா பாருங்கள் அப்படியே க்ளீனாகி ஒழுகுது கருப்பாக. Guess you forgot your galana pin. Can't get it loose, get the cats, got your tongue again. Rope burn on your hand, are you numb? I can go, I can get better pictures. Night and night, I can deal with it every night. So, நம்ம வண்டிக்கு ஆரம்பிச்சாச்சு பாலிஷிங்கு. சாரி, ஃபஸ்ட்டு வந்து ரப்பிங் தான் பண்ணுறாங்க, அது எல்லாமே 3M பிராண்டு தான். பார்த்திங்கன்னா உள்ளே எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு தான் போடுறாங்க, சீட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த வண்டியில் பார்த்திங்கன்னா சீட்டு அந்த சைடு ஹேண்டில்லாம் இருக்குது, எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு தான் வந்து க்ளீன் பண்ணுறாங்க பாலிஷிங்க்கு. அதாவது ஒரு காமெண்ட் நடந்து போச்சு, ரெக்கார்ட் பண்ணி நான் பேசிட்டு வந்துருக்கிறேன். செகண்ட் லேயர் இப்போதான் போட ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து மிஷின் பாலிஷ், அது அதுக்கான ஸ்க்ரப்பர் வேறு. Watching you cry for me, get on your knees, apologize please, now why don't you die for me? I'll be the king, ruler of things, in the diamond ring. Get on your knees, apologize please, now why don't you die for me? I can go, but I can't find a picture. Night and night, I can deal with your question. Every night, it's like a miracle. That's what they, that's what they. Tire dresser signing kosaram tire dressing adichutta la black ah irukum. ஃபைனல் டச் நடந்துட்டு இருக்கு, ஃபைனல் பாக்ஸிங்கு அது முடிச்சுட்டா சும்மா ரப்பு மைக்ரோ ஃபைபரில் போட்டு ரப் பண்ணிட்டா வண்டி க்ளீன் ஆகிடும். அப்படி எடுத்து போகலாம் நம்ம ரைடு. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா 4th லேயரு பாலிஷு. ஃபஸ்ட்டு ரப்பிங் பாலிஷ் போட்டாங்க, அடுத்து மிஷின் பாலிஷு, அடுத்தது வந்து ஒரு டயர் ட்ரெஸ்ஸிங் சொல்லி அது போட்டாங்க, அப்புறமேட்டு ஃபைனலாக வேக்ஸு. மொத்தம் 4 லேயர் மாதிரி ஒர்க் இருக்குது. கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வண்டிக்கு. ஃபைனல் டச் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. 8 வருஷம் வண்டி இந்த ரேஞ்சில் இருக்கான்னு கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீங்க. இதெல்லாம் வந்து இந்த டயர் ட்ரெஸ்ஸிங் உள்ளெல்லாம் அடிக்கிறாங்க, அடித்து போட்டால் சுத்தமாக க்ளீன் ஆகிடுது, அழுக்கெல்லாம் எதுவுமே இல்லாமல். இது எல்லாமே வந்து மைக்ரோ ஃபைபர் துணி வச்சு தொடச்சிட்டோம்னா சுத்தமாக போயிடும். அப்புறமேட்டு ஏர் பம்ப் உங்களுக்கு வந்து ஏர் ஃபில்டர் பக்கம் வந்து ப்ராப்ளமும் வராது உங்களுக்கு. பாலிஷிங் வாட்டர் வாஷிங் எல்லாம் முடிஞ்சு வண்டி பாருங்கள் பக்கம் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். அது எப்படி பக்காவை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்படியே கிளாஸ் ஃபினிஷிங் மாதிரி இருக்குது. இது 8 வருஷம் வண்டி மாதிரியே தெரியல, அவ்வளோ பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஒர்க் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓட்டலில் பார்த்திங்கன்னா ஹெட்லைட்லாம் சரியாக க்ளீன் பண்ண மாட்டாங்க இவங்க. ஹெட்லைட்லாம் அவ்வளோ பாலிஷ் போட்டு அப்படியே சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். புது ஹெட்லைட் மாதிரி இருக்கு என் வண்டி. இது இது வந்து பழைய கிட்டத்தட்ட 3-4 வருஷம் ஓல்டு ஹெட்லைட்டு. இதுவே பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து க்ளீனாக பக்காவாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக எல்லாமே அதாவது சொல்லுவாங்களா A1 டாப் கிளாஸ் க்ளீனிங் வாங்கலாம், அந்த மாதிரி இது அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஸோ யாராவது சேலமுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும் வண்டி. ஸோ பார்த்தீங்கன்னா பில் பே பண்ணியாச்சு. எனக்கு வந்து ஒரு மைக்ரோ ஃபைபர் டவலும் வாங்கினேன், ப்ளஸ் வந்து சர்வீஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 800 சம்திங் வந்துச்சு. ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. சேலம் இல்லை இந்த பக்கம் யாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 3M வந்து பைக்கை சர்வீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வாட்டர் வாஷு பாலிஷ்லாம். ஏன்னா நம்ம பைக்கை எவ்வளோ நீட்டாக நம்ம வச்சுக்கிறதுல தான் இருக்குது, நமக்கு பைக்கு மேலே இருக்கிற லவ் எப்படின்ட்டு. ஸோ அவங்களோட ஆஃபீஸ் பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் வேணாலும் இங்கே வாங்கிக்கலாம். உங்களுக்கு காருக்குனாலும் சரி, பைக்குனாலும் சரி, பயங்கரமான கஸ்டமர் சப்போர்ட் சர்வீஸு. ஸோ சதீஷ் ப்ரோ தான் வந்து நமக்கு பக்கத்துலேருந்து எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ கண்டிப்பாக வாங்க, யார் வந்தாலும் வாங்க. இவரே இருப்பார். நிறைய பேர் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. எல்லாருமே வந்து வண்டி பக்கத்துலேருந்து சொந்த வண்டி மாதிரி நின்று பார்த்து வேலை செஞ்சு கொடுக்குறாங்க. சூப்பராக இருக்குது. ஸோ கைஸ் முடிஞ்சிச்சு. வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறேன். ஒரே சவுண்டாக இருக்குது, வ்ளாகிங்கை சரியாக பண்ண முடியாது. இருந்தாலும் தரமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி, கிளாஸ் ஃபினிஷாக இருக்குங்களா? வண்டி புது வண்டி எடுத்த மாதிரி இருக்குது எனக்கு ஒரு ஃபீலிங்கு.